இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட ஆலூர் ஊராட்சியில் அரசு சார்பில் இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் ரிஷிவந்தியம் எம்எல்ஏவுமான வசந்தம் கார்த்திகேயன் பயனாளிகளுக்கு மனைப்பட்டாவினை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட பொன் கௌதம சிகாமணி 400,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை அவரை விட சிறந்த வேட்பாளரை முதல்வர் அறிவிப்பார் என்றார். நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் ஒன்றியத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாஜக ஆட்சியை நம்ம அகற்றலனா, அதுக்கு ஒரு முடிவு கட்டலனா, இப்ப நான் சொன்ன பாருங்க, 1,000 ரூபாய் வர்ற பணமாக இருந்தாலும் சரி, மாதந்தோறும் அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு கிடைக்கின்ற 1,000 ரூபாயாக இருந்தாலும் சரி, அத்தனை நலத்திட்டங்களையும் நிறுத்த வேண்டிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். தூத்துக்குடியிலே சென்னையிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நம் சகோதர சகோதரிகள் நீர் தண்ணி இல்லாம, பால் இல்லாம, சாப்பாடு இல்லாம ஒரு கொடூரமான அந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்ற போது, நம் மாவட்டத்திலிருந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் நம் இயக்கத்தின் சார்பிலும் சற்று ஏறத்தாழ 10 கோடி ரூபாய் பொறுமான உள்ள பொருட்களை நம் மாவட்டத்திலிருந்து அனுப்பி அது தூத்துக்குடிக்கும் சென்னைக்கும் உதவி செஞ்சிருக்கோம். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் 1 ரூபாய் தரல, 1 ரூபாய் தரல, அதான் உண்மையான நிலைமை. ஆகவே அவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இதை நம்ம தவற விட்டுறவே கூடாது. இந்த சென்ற தேர்தலில் கௌதம் சிகாமணி நிற்கும் போது 400,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தொகுதி வெற்றி பெற்றோம். ஆனால் அதை விட ஒரு நல்ல வேட்பாளரை தலைவர் அறிவிக்கப் போகின்றார். 2 நாட்களில் மிக அதிகபட்சமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி யாரை அறிவித்தாலும் வெற்றி பெற செய்ய வேண்டும். கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுகவில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் ஏவா வேலு தரப்பினர் இடையே உட்கட்சி பூசல் தொடர்கிறது. அமைச்சர் ஏவா வேலுவின் ஆதரவாளரான எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் பேச்சு அக்கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.